Hello friends, in this video, we will see a sci-fi action horror film, Overlord film, Julius Avery direction, Jovan Adepo, Wyatt Russell, Matilda Oliver, மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியே இருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 50 minutes இருக்கு. இப்போ நம்ம Overlord படத்துடைய கதை என்னன்னு பார்த்தறலாம். இரண்டாம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. நாசி ஆக்குபைட் பிரான்ஸ்ல ஒரு சர்ச்ல இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷனை அழிக்கிறதுக்காக ஒரு செட் ஆஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் களமிறங்குறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷனை அழிக்கிறது மூலமா அடுத்து நடக்க இருக்கிற போர்ல நாசி படைகளுக்கு support கிடைக்காம செஞ்சா இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷன்ல இறங்குறாங்க. இந்த செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச மர்மமான விஷயங்கள் என்ன, அதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தாங்க, இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். இந்த படத்துடைய மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிளாக் சோல்ஜர் பாத்தீங்கன்னா ஒரு லேப் குள்ள போவாரு. அந்த லேப் குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறாரு, அவர் அந்த லேப்ல இருந்து போயிட்டு வெளியே வர வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் யார்கிட்டயாவது மாட்டிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர்ஸாவே இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளுக்கு ரொம்ப நாளாவே வந்து கனெக்ட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அந்த கேரக்டர்ஸ்ல ரொம்ப நாளாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஃபல்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்ல புது கேப்டன் அமெரிக்காவை நடிச்ச வயட் ரசல் பாத்தீங்கன்னா ஒரு கர்னலா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் அந்த டீம் வந்து லீட் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாவே இருக்கும். அவருடைய டெசிஷன் மேக்கிங் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. படத்துடைய சிஜி ஒர்க்லாம் டாப் நாச்சா இருக்கும். ஹெட்ஷாட், எக்ஸ்ப்ளோஷன், ஆக்ஷன் மாதிரியான சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஜி ரொம்ப நாளாவே பண்ணிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே இருக்கு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நாளாவே பண்ணிருக்கிறதுனால அந்த ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நாளாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல இந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்குற மாதிரி காமிப்பாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேவி படை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல கன் ஷாட்டோட அவங்க இறங்குற சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. வார் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்போல்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரதான் செய்யும். படத்தில் இருக்கிற சில ஐகானிக்கான சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அடுத்து இதான் நடக்க போகுது அப்படிங்கறது நீங்க வந்து கெஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நடக்கும். இந்த படத்துல பிளாக் சோல்ஜரோடைய லவ் இன்ட்ரெஸ்டா மெத்தில்டா அப்படிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட இடத்துல தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து தங்கியிருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம கதையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதே இடத்துல தங்கிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. படத்துடைய பேசிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. டிராமாட்டிக் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது. லாஜிக்லாம் ஓரமா வச்சுட்டு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஒரு நல்ல சைஃபை ஆக்ஷன் படமாக வந்திருக்கு இந்த படம். இப்ப தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. படத்துல தேவையில்லாத ஒரு மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கிட்ஸோட இந்த படத்தை பாக்காதீங்க, ஏன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இருக்கு. ஓவர்லாட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.75 out of 10.